வணக்கம் நண்பர்களே, தற்போது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து ஒரு கிங்காக இருக்கக்கூடிய டாட்டாவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கும் விதத்தில் மாருதியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் காரை வந்து இப்போ வந்து ஷோ பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா 2023 ஜனவரி மாதம் இந்தியாவில் நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போவில் தான் பார்த்தீங்கன்னா மாருதி வந்து அவங்களுடைய கான்செப்ட் மாடலை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். இப்போ இந்த கார் பற்றின ஒரு சில தகவல்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாகிருக்கு. தற்சமயம் இந்த காருக்கு வந்து YY8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் நேம் தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த காருக்கான அதிகாரப்பூர்வமான பெயர் வந்து இன்னும் வந்து வெளியாகலை. இந்த காரை பற்றின ஒரு சில விவரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரை வந்து மாருதி மற்றும் டொயோட்டா ரெண்டு நிறுவனங்களும் வந்து கூட்டு முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க. இந்த கார் வந்து முற்றிலும் பெட்ரோல் வாகனங்களை விட முற்றிலும் வந்து வேறுபட்டதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இடவசதியும் நல்லா இருக்கும், டிசைனும் வந்து புதுசா இருக்கும்னு மாருதி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரெட்டா மாதிரி இருக்கும். ஒரு எஸ்யூவி ரகத்தில் இந்த காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்களாம். 4.2 மீட்டர் நீளம் கொண்டது, 2.7 மீட்டர் வீல் பேஸ் வந்து கொண்டது. இந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜியில் இருக்கக்கூடிய இசட்எஸ் இவி காரை விட அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காரை வந்து உருவாக்க போகிறாங்க. ரெண்டு விதமான பேட்டரி ஆப்ஷனில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஒன்று வந்து 48 கிலோவாட் பேட்டரி, இன்னொன்று வந்து 59 கிலோவாட் பேட்டரி. 48 கிலோவாட் பேட்டரி எடுத்தோன்னா 400 கிலோமீட்டர் ரேஞ்சும், 59 கிலோவாட் பேட்டரி எடுத்தோன்னா 500 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 2024-25 இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த காரினுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 13-15 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து டாட்டாவினுடைய எலக்ட்ரிக் கார்கள் தான் இந்தியாவில் அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. ஒரு 100 கார் வந்து விற்பனை ஆகுது அப்படின்னா அதில் 80-85 கார் வந்து டாட்டா கார்களாக தான் வந்து இருக்கும். அதாவது வந்து நெக்ஸானுடைய விலையில் ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜி கார் மாதிரி லுக்கில் வந்து வரப்போகிற புதிய மாருதி கார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி.